இதுலயே உன் லட்சணம் தெரியுதே. உங்க குடும்பம்னா அப்போ எங்களை வேற ஏதானு நினைக்கிற? வந்ததுல இருந்து நீங்க தான் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இதோ பாரு, சும்மா சமாளிக்காத. உண்மையிலேயே உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லனா அவன் கூட நீயும் தானே ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்ப. அதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல. இப்ப என்ன, உன் குழந்தை ஐசியூல இருக்க? வாய மூடுங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை? மனுஷ ஜென்மமா நீங்க? மனசாட்சி இல்ல உங்களுக்கு? ஏண்டி, நல்லா இருக்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நீ சொல்லலாம், நான் சொன்ன தப்பா? இத பாருங்க, திரும்ப திரும்ப அதையே சொன்னீங்கன்னா மானம் கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. என்னடி என்ன ஓவரா பேசுற? அம்மா, என்ன நீங்க நிஜமாவே குழந்தை உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? நீ யாருடி? யாருன்னு கேக்குறல்ல? நான் வேலைக்காரிமா. வேலைக்காரினா வேலைக்காரியா அந்த லெவல்ல இருந்துக்கோ, ஓரவா போடி. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போறீங்க? எது, நான் சண்டைக்கு போறேனா? நான் சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு சமமானவளா? எச்சி பாத்திர கழுவுறவ எனக்கு ஈக்குவலா? இத பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. அவங்கள நாங்க யாரும் வேலைக்காரியா பாக்கல, அவங்களும் இந்த வீட்டுல ஒருத்தர் தான். என்னடி வேலைக்காரிய வச்சு என்ன அவமானப்படுத்துறியா? நாத்தனாரை விட வேலைக்காரி உனக்கு முக்கியமா போயிட்டாளா? இத்தனை நாள் அந்த நாத்தனார் எங்க போயிருந்தாங்களா? நாங்க இங்க கஷ்டப்படும் போது ஒருத்தரும் வரலையே. இவங்க தான் எங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க. நர்மதா, எதுக்குமா கொஞ்சம் அமைதியா இருமா? ஏய், நீ பேசாத. என்ன, அவளை தூண்டி விட்டு நீ வேலைக்கு பாக்குறியா? உன்னை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும், முதல்ல வெளில போடி. இத பாருங்க, அவங்கள வெளியே போக சொல்லிட்டு இந்த வீட்டுல யாரும் இருக்க வேண்டாம். அப்போ என்ன வெளில போக சொல்றியா? போன்னு சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இதுக்கு அப்புறம் தனியா வர சொல்லணுமா? போதுண்டி அம்மா, போதும். நாத்தனாருக்கு நல்ல மரியாதையை காமிச்சிட்டேன். அக்காலும் தம்பியும் சாகுற வரைக்கும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைச்சேன், அத பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலாம் நினைச்சு வந்தவள திட்டம் போட்டு அசிங்கப்படுத்திட்டல, நீ விளங்கவே மாட்டடி. என்ன நர்மதா, இப்படி சாபம் கொடுக்குறாங்க? விடுங்கக்கா, இவங்க கொடுக்குற சாபம் எல்லாம் ஒண்ணு பண்ணாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் நடுவில் அப்படி பேசியிருக்க கூடாது. அக்கா, எந்த காரணத்துக்காகவும் உங்களை யாரும் அசிங்கப்படுத்துறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இருந்தாலும் இதால அவங்க சண்டை போட்டு போயிட்டாங்களே, இல்லைனா? அக்கா, இல்லைனாலும் அவங்க சண்டை போட்டுட்டு தான் போயிருப்பாங்க, அதுக்கு தான் அவங்க வந்ததே. அக்கா, குழந்தை முழிச்சிட்டேன் போல இருக்கு, நான் போய் பார்க்குறேன். சார். ஆ, நடராஜ், ஏன் அங்கே நிற்கிற, உள்ளவா. என்னப்பா, சுந்தரியை பார்க்கணுமா? சுந்தரின்னு வரலையே. இல்லை சார், நான் மேடமை தான் பார்க்க வந்தேன். ஓஹோ, ஸ்வேதா, ஸ்வேதா. என்னப்பா? நடராஜ், உங்கள் அம்மாவை பார்க்கணுமா? அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. வரப்பா. ஆ, வா நடராஜ், உட்கார். இல்லை பரவாயில்ல சார். நடராஜ், என்ன காலையிலேயே வந்திருக்க, உட்காரு. இல்ல பரவாயில்ல மேடம். சரி, என்ன விஷயமா வந்த சொல்லு. சித்தப்பா வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. அதான் தெரியுமே, இங்க கூட வந்து உங்க சித்தப்பா கலாட்ட பண்ணிட்டு போனாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் பாபாவையும் நித்யாவையும் கூட்டிட்டு வந்து அம்மா வீம்புக்கு வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த பாபா யாருன்னு தெரியும். அவன் வந்ததால மதி கோச்சுக்கிட்டு புருஷன் வீட்டுக்கே போயிட்டா. நமக்கு இது தேவையா சொல்லுங்க மேடம். இவங்க இப்படி பண்ணதால எல்லாருக்குமே பிரச்சனை தானே. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க மேடம். நமக்கு இருக்கிற பிரச்சனையில அவங்கள எதுக்கு இந்த வீட்டு கூட்டிட்டு வரணும்? எப்படியாவது அவங்கள இங்க இருந்து அனுப்ப சொல்லுங்க மேடம். சரி, அவ வரட்டும், இத பத்தி நான் பேசுறேன். சரி, நீங்க சொன்னதா மேடம் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். சரி, நான் கிளம்புறேன். சரி சார், வரேன் சார். ஆ, சரி பா.
என்ன? எப்பவும் நீ தான் உன் பிள்ளைங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ. இன்னைக்கு உன் புள்ள வந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கா? என்னம்மா பண்றது? ரெண்டு பக்கமுமே பெத்தா உங்க இதுக்குலனா பாவம், அதுங்க எங்க போவோம்? இப்படி அடுத்தவங்களுக்காக கவலைப்படுறியே, உன் நிலைமைய நினைச்சு பாத்தியா? இப்பதான் அரும் பாடுபட்டு உன் பிள்ளைங்களோட ஒண்ணு சேர்ந்திருக்க. நித்யாவும் என் பொண்ணு தானம்மா. அவளுக்கு ஒரு கஷ்டம் வரப்போ கெக்கெடோ கெட்டு பொண்ணு எப்படிமா என்னால விட்டுட்டு வர முடியும்? என் குழந்தனார் ஆள வச்சு அடிச்சு அந்த பையன் காலை உடிச்சு போட்டாரு. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல நாம அவங்கள எங்க போக சொல்ல முடியும் சொல்லுங்க? நித்யா கதர்றம்மா, என் மனசு கேக்கல. நித்யா வேற, சூரிய மதி வேறன்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியாதுமா. அந்த சஞ்சய் என்கிட்ட பேசக்கூட மாட்டாமா. ஆனா அவனையும் நான் நட்ராஜ் மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு புரியுது சுந்தரி. ஆனா நட்ராஜ் எப்படியாவது அவங்களை அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறானே. அவங்க தண்ணி கொடுத்துன பொறுத்துக்கு வீடு பார்க்க சொல்லி வச்சிருக்கேன். கிடைச்ச உடனே அனுப்பிச்சிடலாமா? எதை செய்யறதா இருந்தாலும் பார்த்து பக்குவமா செய். அப்புறம் இத்தனை வருஷம் போராடி கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில வெறுப்பு வந்துட போகுது. ஆமா, அதென்ன மதி கோச்சிட்டு போயிட்டாளா? ஆமாம்மா, நேற்று ராத்திரி டாக்டர் அம்மா வீட்டில் மதிய பார்த்தேன். என்கிட்ட பேச மாட்டேன்னு போயிட்டாமா. முன்னெல்லாம் என் பிள்ளைங்க என்கிட்ட அர்த்தமே இல்லாமல் சண்டை போடுவாங்க. இப்போ அவங்க போடுற சண்டையில் ஒரு அர்த்தம் இருக்குமா? அதுக்காக சட்டுன்னு எப்படி நித்யாவை துரத்தி விட முடியும்? இப்ப அவன் என் மேல கோபத்துல இருக்கா. சீக்கிரமே நான் செஞ்சதுல தப்பு இல்லைன்னு கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. என்னமோ போடி, உன் வாழ்க்கை எப்பவுமே இப்படித்தான். மேட்டுக்கு போனா பள்ளத்துக்கு இழுக்குது. எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி எப்பதான் உனக்கு ஒரு நல்லது நடக்குமோ? நீயும் கவலைப்படுற. நான் நடராஜ் கிட்ட பேசிட்டேன், அவன் எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான். அவனுக்கு நான் சொல்றதான் வேத வாக்கு, அவன் கண்டிப்பா செய்வான். அது எப்படிங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களால இப்படி சாதாரணமா பேச முடியுது? ஏய், என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக பெத்த அம்மாவே அடிக்க போன முடியாம? ஐயோ, நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? அது ஒரு கொலகார குடும்பங்க. கூட்டு சதி பண்ணி நம்மள நாசம் பண்ண போகுதுங்க. நீங்க பாரு, இப்ப நம்ம பொண்ணு அவங்க கிட்ட இருக்கா. எப்படியாவது முதல்ல அவள் அங்கிருந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அதுக்கு நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆள் நடராஜ் மட்டும்தான். சித்தப்பா, என்னப்பா நித்யா வரல? இல்ல சித்தப்பா, அது அது வந்து என்னமோ கிழிச்சிருவான்னு சொன்னீங்க, பாத்தீங்களா? லட்சணத்தை
என்ன பாச்சு? ஏன் நித்யா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? இல்ல சித்தப்பா, நித்யா அப்படி எதுவுமே சொல்லல. வேற பேசல. அண்ணா அம்மா தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா அவங்களுக்கு இதில் என்னப்பா பிரச்சனை? நான் இந்த மாதிரி சித்தப்பா நித்யாவை கூட்டிகிட்டு வர சொன்னார், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாபு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு அம்மா ரெண்டு பேரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அனுப்புகிறேன், இல்லாட்டி என்னால் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சித்தப்பா. இத சொல்றதுக்கு அந்த பிச்சைக்காரி யாரு? என் பிள்ளைய கொண்டு போய் வச்சுட்டு நான் தான் உன் பிள்ளைக்கு சோறு போட்டேன்னு நாளைக்கு சொல்லி காட்டலான்னு பாக்குறாளா? இன்னொருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பி தின்னு வாழணுங்கிற நிலைமை எச்சி பாத்திரம் கழுவுற அவளுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்ல. இங்க நம்ம பொண்ணு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு இவ யாருங்க? ஏற்கனவே என் பொண்ணு மனசு கலைச்சுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சிருக்கா. இப்ப அனுப்ப மாட்டேன்னு சொல்றான்னா இதுல என்ன உள்ளோக்கம் வச்சிருக்காளோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சித்தி. நீ வாய மூடு. உங்க அக்கா ஒரு ஓடுகாலி. அவ அப்படி ஒரு பட்டத்தை வாங்கிட்டான்னு என் பொண்ணுக்கும் அதே பட்டத்தை வாங்கி தரணும் தான் உன் ஆத்தாக்காரி திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். சத்தியமா சொல்றேன்டா, எங்க குடியை கெடுக்கணும்னு நினைக்கிற உன் ஆத்தாக்காரி விலகவே மாட்டா, நாசமாதான் போயிடுவா. என்னதான் இருந்தாலும் அவன் குடும்பம் தான் பெருசு நினைக்கிறான். இனிமே யார நம்பியும் பிரயோஜனம் இல்ல. முதல்ல கிளம்புங்க, நம்ம பொண்ண நாம போய் கூட்டிட்டு வரலாம். ஏய் நீ சுமாரு, இத நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். ஆமா, வாய்க்கழிய பேசுறது மட்டும் தான் மிச்சம். அந்த சுந்தரிய பாருங்க, அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்திலயும் நம்மள அவமானப்படுத்திட்டு கடைசியில நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இங்க பாருங்க, நீங்க டீலும் பண்ண வேண்டாம் கீழும் பண்ண வேண்டாம், முதல்ல நீங்க என் கூட கிளம்பி வாங்க. நாம அங்க போய் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அது ரொம்ப அசிங்கமாயிடும். வரமாட்டேன்னு சொன்னா அப்படியே விட்டுறீங்களா? மயிலே மயிலேன்னா இறங்க போடாதீங்க, புடுங்கிதான் எடுக்கணும். நான் சொல்றத கேளு. என்ன இப்ப நீங்க வர்ற அவ்வளவுதானே? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சஞ்சய் கிளம்பிட போலாம். சரிம்மா. இனிமே எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. நேரம் போய் செவிலியே நாள் அற விட்டு என் பொண்ண தர தர நான் எடுத்துட்டு வரேன். அந்த சுந்தரி எப்படி தடுக்கிறான்னு நான் பாக்குறேன். வாடா போலாம். வசந்தா நில்லு, சொல்ற பெட்ரோலிஸ்ட்.